குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளான் கிளாசிஃபிகேஷன் தாவர வகைப்பாட்டில் பார்ட் டுவெல் பார்க்க போகிறோம் பூஞ்சையை பற்றி பார்த்துட்ருக்கோம் பூஞ்சையை பற்றி இது ரெண்டாவது கிளாஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்ட் லெவனில் போட்டிருக்கேன் ஸோ இது கண்டினியூஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சையால் தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் பூஞ்சையால் கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பார்க்க போகிறோம் பூஞ்சையிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய மருந்துகள் என்னென்ன அப்படின்றத தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து திஸ் இஸ் காஸ்ட் பை ஃபங்கை இன் பிளான்ஸ் ஓகேங்களா அதாவது எந்தெந்த நோயெலாம் வந்து பூஞ்சையால் தாவரத்திற்கு ஏற்படுகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சுகர் கேன் சுகர் கேனில் என்ன நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு அழுகல் அதாவது ரெட் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த பூஞ்சையால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலிகோ ட்ரைக்கம் ஃபால்கேட்டம் ஓகேங்களா கோலிகோ ட்ரைகம் ஃபால்கேட்டம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த டிசீஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோம் இது எப்படி கேட்பாங்கன்னா ட்ரைகம் ஃபால்கேட்டம் என்பது சுகர் கேன் அல்லது கரும்பில் எந்த நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் அப்படி இல்லைனா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகள் எவை பூஞ்சியால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்ட்டு கேட்கலாம் சரிங்களா ஸோ அதனால் இது மூணு டேப்லட் காலமே ரொம்ப தெளிவாக படித்து வச்சுருக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் எதுலாம் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் நான் மார்க் பண்ணிடுறேன் அதை மட்டும் இன்னும் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருத்தி காட்டனில் என்ன நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடல் நோய் வில்ட் ஆஃப் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பூஞ்சை ஏற்படுத்தும் அப்படின்னா ஃபு ஃப்யூசாரியம் ஆக்சிப் ஆக்சிஸ்போரம் ஃப்யூசாரியம் ஆக்சிஸ்போரம் நெக்ஸ்ட் மூணாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது எக்ஸாமில் அதாவது டிக்கா நோயை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா வேர்க்கடலையில் டிக்கா நோயை ஏற்படுத்தக்கூடியது செர்கோஸ்போரா பர்சுனேட்டா ஓகேங்களா வேர்க்கடலையில் டிக்கா நோயை ஏற்படுத்தக்கூடியது செர்கோஸ்போரா பர்சனேட்டா ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகேங்களா இந்த டிக்கா நோய்க்கு தமிழில் வந்து இலைப்புள்ளி நோயின்னு கூட சொல்லுவாங்க சில டைம் இப்படியும் கேட்பாங்க இலைப்புள்ளி நோயை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு கேட்டாலும் என்னதான் தமிழில் ஓகேங்களா நெக்ஸ்ட் கோதுமையில் சிகப்புத்துரு நோயை ஏற்படுத்தக்கூடியது பக்சீனியா கிராமணி என்ற பூஞ்சை ஓகேங்களா அடுத்தது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியில மென் அழுகல் என்ற நோயை ஏற்படுத்தக்கூடியது ரைசோபஸ் அர் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெல்லில் பூஞ்சை நோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பயிரி குலேரியா ஒரைசா இந்த பயிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க ஓகேங்களா இது வந்து பிளாஸ்ட் நோயை ஏற்படுத்திக்கிட்டு ஓகேங்களா தமிழையும் பிளாஸ்ட் நோய் தான் இதுவே பாக்டீரியாவில் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம் நெல்லில் பிளைட் நோயை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாக்டீரியா அது என்ன பாக்டீரியா ஜான்தோமோனஸ் ஒரைசா ஓகேங்களா அங்கே பாக்டீரியான்னு வரும்போது ஜாந்தோமனஸ் ஒரைஸான்னு வரும் இங்கே பூஞ்சைன்னு வரும்போது பயிறிக்குளியா ஒரைசா வரும் ஓகேங்களா இது பூஞ்சைனா பிளாஸ்ட் நோய் வரும் பேக்டீரியானால் பிளைட் நோய் அப்படின்னு வரும் சரிங்களா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதுவும் எக்ஸாமில் கேட்டது நெக்ஸ்ட்டு ரேடிஷ் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆனால் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் ராடிஷ் முள்ளங்கியில் வெண்துரு நோய் அல்லது ஒயிட் ரஸ்ட் என்ற நோயை ஏற்படுத்தக்கூடியது ஆல்புகோ காண்டிரா இந்த காண்டிரா இருக்கு இல்லையா இதை கொடுத்துட்டு கேட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு செல் பூஞ்சை பல செல் பூஞ்சை ஒரு செல் ஆல்கா பல செல் ஆல்கா அப்படின்ட்டு ஒரு நாலு ஆப்ஷன் மேட்சில் கொடுத்துட்டாங்க ஒரு செல் பூஞ்சைனா எது வரும் ஈஸ்ட் இல்லையா சிங்கிள் செல் ஃபங்கை அப்படின்னா ஈஸ்ட் வரும் பல செல் பூஞ்சைனா எங்கள் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கேண்டிடான்னு கொடுத்துருந்தாங்க ஐ திங்க் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் கொஷின் பேப்பரில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு அதேமாதிரி ஒரு செல் ஆல்கா சிங்கிள் செல் ஆல்கே அப்படின்னா கிளாமிடோமோனாஸ் வரும் அதுவே பல செல் ஆல்கா அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஆல்காவுடைய நேமு கிளாமிடோமோனாஸ் அந்த மாதிரி எதாவது சாரி கிளாமிடோமோனாஸ் இன்னிசெல் தான் வேறு ஏதாவது ஒரு ஆல்கா நேமை கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸ்பைரோகைடா இல்லை ஏரியா அந்த மாதிரி சரிங்களா ஸோ இது வந்து மேட்ச்சில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க வேணும்னா சைடில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதோட வந்து உங்களுக்கு பிளான்ட் டிசீஸ் முடியுது இந்தா இந்த செவன் டிசீசஸ் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க இதில் இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு பிளான்ட் டிசீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பாக்டீரியாவில் ஒரு ஃபைவ் டிசீஸஸ் இருக்குது பூஞ்சையில் வந்து ஒரு செவன் டிசீசஸ் இருக்குது இவ்வளோ தான் இது இருக்கிறதே இவ்வளோ தான் இதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுட்டிங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்படும் பொருட்கள் ஸோ பூஞ்சை எந்தெந்த பூஞ்சையிலேருந்து என்னென்ன பொருள்லாம் நம்ம தயாரிக்கிறோம் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வந்து பாலாடை கட்டி ஸோ கட்டி எந்த பூஞ்சையிலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் இன்னொன்று வந்து ஆஸ்பெர்கில்லஸ் ஓகேங்களா பெனிசிலியம் ஆஸ்பெர்கில்லஸ் நெக்ஸ்ட் ஆல்கஹால் ஆல்கஹால் வந்து எதுலேருந்து தயாரிக்கப்படுதுன்னா ஈஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈஸ்ட்லேருந்து தான் தயாரிக்கப்படுது சில டைம் வந்து அதாவது சில நேரத்தில் வந்து ரைசோப்பஸ் ஒரைசால் வந்து தயாரிக்கப்படுகிறது இந்த உடனே உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஞாபகம் வரணும் கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபர்மெண்டேஷன் ரியாக்ஷன் நொதித்தல் வினை அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க அதில் வந்து என்ன நடக்கும் ஆல்கஹால் எப்படி எத்தனை ஆல்கஹால் ப்ரிப்ரேஷன் நடக்கும் இல்லையா எப்படி ஞாபகம் இருக்குங்களா ஃபர்ஸ்ட் வந்து சுக்ரோஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் இன்வெர்டேஸ் என்ற நொதி மூலமாக உங்களுக்கு குளுக்கோஸாகவும் ஃப்ரெக்டோஸாகவும் பிளவு பெறும் அப்புறம் மறுபடியும் இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும் ஜைமேஸ் என்ற நொ நொதியால் உங்களுக்கு என்னவா மாறப்படும் எத்தில் ஆல்கஹாலாக கிடைக்கும் இந்த சைமேஸ் அந்த இன்வெட்டேஸ் இந்த ரெண்டு என்சைமே ஈஸ்ட்லேருந்து பெறப்படக்கூடிய நொதிகள் அல்லது என்சைம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆல்கஹால் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈஸ்ட்லேருந்து தயாரிக்கப்படுகிறது சில டைம் வந்து ரைசோப்பஸ் ஒரைசா நெக்ஸ்ட் கோஜிக் ஆசிட் கோஜிக் ஆசிட் வந்து ஆஸ்பர்கில்லஸ் நைகர் அண்ட் பெனிசிலியம் கிளாகம் சிட்ரிக் ஆசிட் எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூக்கர் மியூக்கர் இன்னொன்று வந்து ஆஸ்பர்கில்லஸ் நைகர் நெக்ஸ்ட் பெக்டினேஸ் என்ற நொதி பெக்டினேஸ் என்ற என்சைம் பெனிசிலியம் கிளாகம்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட் அமிலேஸ் என்ற நொதி வந்து ஆஸ்பெர்கிலஸ் ஒரைசா என்ற நொதியிலேருந்து சாரி என்ற பூஞ்சையிலேருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த அமிலேஸ் என்ற அமிலேஸ்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் ஜுவாலஜி கொஸ்டின் ஞாபகம் வரணும் அமிலேஸ் என்றது அது உமழ்நீரில் காணப்படக்கூடிய நொதி என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க ஜுவாலஜியில் அதாவது த என்சைம் இட் பிரசன்ட் இன் சலைவா அப்படின்னா நம்ம என்னென்னு படிச்சிருப்போம் அம்மிலேஸ்னு படிச்சிருப்போம் அப்படிலாம் டைலின்னு படிச்சிருப்போம் ஜுவாலஜி படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஞாபகம் இருக்கும் ஸோ எப்பயுமே வந்த மாதிரி இந்த சப்ஜெக்டை லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது இது வந்து சலைவா அல்லது உமநீரில் இருக்கப்படக்கூடிய நொதிகள் வந்து டைலின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அம்மிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இன்வெர்டேஸ் ஸோ இன்வெர்டேஸ் இப்போதான் நான் சொன்னேன் நொதித்தல் வினையில் பயன்படக்கூடிய ஈஸ்டின் நொதி தான் என்னது இன்வெர்டேஸ்ட் இன்வெர்டேஸும் எதுல இருந்து தான் தயாரிக்கப்படுதுன்னு சொன்னேன் ஈஸ்ட் இந்த ஈஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு சாக்ரோமைசஸ் சர்வீஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேக்கர்ஸ் ஈஸ்ட் பேக்கர்ஸ் ஈஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சாக்ரோமைசஸ் சர்வீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜிப்ரலின் ஜிப்ரலின் என்ற ஹார்மோன் வந்து எங்கேருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரலா குராய் ஸோ இந்த ஹார்மோன் தாவர ஹார்மோன்கள் வந்து ஒரு அஞ்சு இருக்குது இது வந்து நான் தனியாகவே ஒரு டாபிக்காக போடுவேன் ஆக்சின்கள் சைட்டோகைனின் ஜிப்ரலின் அபிசிக் அமிலம் எத்திலின் இந்த மாதிரி ஒரு ஐந்து வகையான தாவர ஹார்மோன்கள் அதை பற்றின கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்காகவே போடுறேன் ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது இந்த ஜிப்ரலின் என்ற ஹார்மோன் ஜிப்ரலா ஃபியூஜிகுராய் என்ற ஒரு பூஞ்சையிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது சரிங்களா ஓகே அடுத்தது அடுத்தது மருந்து பொருட்கள் ஸோ என்னென்ன மருத்து மருந்து பொருட்கள் எந்தெந்த பூஞ்சையிலேருந்து எடுக்கப்படுகிறது தயாரிக்கப்படுகிறது அது எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நியோமைசின் நியோமைசின் என்ற மருந்து வந்து ஸ்டெப்டோமைசிஸ் ஃபிராடியே என்ற பூஞ்சையிலேருந்து தயாரிக்கப்படுகிறது ஸோ இது என்ன பண்ணுனா இது கில்ஸ் பாக்டீரியா இது ஒரு பாக்டீரியா கொல்லி ஓகேங்களா ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து தான் ஆன்டிபயோட்டிக் ஆன்டிசெப்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் வேதிப்பொருட்களை தயாரிக்கப்பட்டு நுண்ணுயிர்களை அழிப்பதற்கு பயன்படக்கூடியது ஆன்டிசெப்டிக்கு அதுவே நுண்ணுயிரிலேருந்து தயாரிக்கப்பட்டு நுண்ணுயிரையே அழிப்பதற்கு பயன்படக்கூடியது ஆன்டிபயோட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் பெனிசிலின் பெனிசிலின் என்றது என்னது ஒரு பூஞ்சை பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலேருந்து தயாரிக்கப்பட்டு பாக்டீரியா கொள்வதற்கு பயன்படுகிறது ஸோ இதுதான் ஆன்டிபயோட்டிக் ஸோ அந்த ஃபஸ்ட்டு த்ரீயுமே ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க பெனிசிலின் எதுலேருந்து தயாரிக்கப்படுது பெனிசிலியம் நொட்டேட்டம் பெனிசிலியம் கிரைசோஜியனம் ஓகேங்களா ஸோ இந்த பெனிசிலின் என்றத ஒண்டர் ட்ரக் அப்படின்வாங்க ஸோ ஒண்டர் ட்ரக் ஓகேங்களா அதே மாதிரி கியூன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்துகளின் ராணின்னு சொல்லுவாங்க இந்த பெனிசிலின் தான் முத முதலாக கண்டுபிடிச்சவர் யார் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் என்பவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் அதே மாதிரி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த பெனிசிலியம் இந்த பெனிசிலினை உருவாக்கக்கூடிய அந்த பூஞ்சையின் பெயர் வந்து பெனிசிலியம் சொல்லுவாங்க பெனிசிலியம் நொட்டேட்டம் இது வந்து ஒரு மட்குண்ணி அல்லது சாருண்ணி வகையை சார்ந்த பூஞ்சை மட்குண்ணி சாருண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பெனிசிலியம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற கொஸ்டின்ஸ் இங்கே நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ இதுவும் என்ன பண்ணும் இட் கில்ஸ் பாக்டீரியா அடுத்தது ஸ்டெப்டோமைசின் ஸோ ஸ்டெப்டோமைசின் வந்து மோஸ்ட்லி பிசிஜி அதாவது பிசிஜி சாரி பிசிஜின்னு சொல்லிட்டேன் டியூபர் க்ளோஸஸ் அதாவது டிபி நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா எலும்புருக்கி நோய் இந்த எலும்புருக்கி நோய்க்கு மருந்தாக பயன்படக்கூடியது ஸ்டெப்டோமைசின் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக வந்து பிறந்த குழந்தைக்கு டிபி வராமல் பாதுகாக்கிறதுக்கு பிறந்த ஒரு மாதத்துக்குள்ளே போடக்கூடிய ஒரு வேக்சின் தான் இந்த பிசிஜி வேக்சின் இது வந்து குழந்தைகளுக்கு சரிங்களா அது ஜென்ரலாக அடல்ட் பர்சன்ஸ்க்கு ஜென்ரலாக ப்ரிஸ்க்ரைப் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ஸ்டெப்டோமைசின்னு சொல்லுவாங்க இது எதுலேருந்து தயாரிக்கப்படுதுன்னா ஸ்டெப்டோமைசிஸ் கிரிசஸ் என்ற பூஞ்சையிலேருந்து இருந்து தயாரிக்கப்படுகிறது இதுவும் என்னது ஐ கில்ஸ் பாக்டீரியா ஓகேங்களா நெக்ஸ்ட் எர்காட்டின் வெரி 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 கொஸ்டின் ரிப்பீட்டட் எர்காட்டின் என்ற மருந்து எந்த பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது அடிக்கடி கேட்டிருக்காங்க கிளாவிசெப்ஸ் பர்பூரியா கிளாவிசெப்ஸ் பர்பூரியா இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இது வந்து ஹாலோசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் எழுதிக்கோங்க சைடில் எழுதிக்கோங்க ஏற்படுத்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அதாவது எப்பயுமே ட்ரீம்ல இருப்பாங்க ஒரு மயக்கத்திலே இருப்பாங்க அதுதான் வந்து ஹலோசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஷார்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பூரியா பூரி சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி மத மத மதன்னு அப்படியே மயக்கத்திலே இருப்போம் இல்லையா அதனால தான் பற்பூரியா அப்படின்னாலே என்ன அர்த்தம் பகற்கனவை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சை அல்லது ஹாலோசினேஷன் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட்கட் ஸோ இது வந்து வேறு இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும்பொழுது வழி நிவாரணியாக பயன்படுகிறது ஸோ இட் இஸ் யூஸ் அஸ் அ பெயின் கில்லர் டியூரிங் டெலிவரி டைம் ஓகேங்களா அல்லது சைல்டு பர்த் சைல்டு பர்த் அப்போ உங்களுக்கு பெயின் கிலராக பயன்படக்கூடியது இந்த எர்காட்டின் என்ற மருந்து தான் சரிங்களா நெக்ஸ்ட் எப்பிட்ரென் எப்பிட்ரீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எப்பிட்ரின் என்ற மருந்து மோஸ்ட்லி வந்து எங்கேருந்து இருந்து எடுக்கப்படுகிறதுனா எப்பிட்ரா என்ற ஜிம்னாஸ்பாம் வகை மரங்கள்லேருந்து தான் உங்களுக்கு எடுக்கப்படுகிறது சரிங்களா ஸோ இந்த மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ரொம்ப உயரமான தாவரங்கள் எல்லாமே இதிலருந்து எந்த வகையில் வரும்னா ஜிம்னோஸ்டோம் வகை மரங்களில் தான் வரும் ஸோ அதில் இந்த எப்பிட்ரா என்ற இருந்து தான் இந்த இந்த மருந்து தயாரிக்கப்படுகிறது இது தவிர்த்து பூஞ்சையிலேருந்து தயாரிக்கப்படுறாங்க அது என்ன பூஞ்சைனா ஈஸ்ட் ஓகேங்களா ஸோ ஈஸ்ட்லேருந்து தயாரிக்கப்படுது இது மெயினாக என்ன பண்ணோன்னா ஆஸ்துமாவை குணப்படுத்த பயன்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுவும் கேட்டிருக்காங்க ஆஸ்துமாவை குணப்படுத்த பயன்படக்கூடிய மருந்தின் பெயர் என்னன்னு கேட்பாங்க இல்லைனா அந்த மரத்தோடைய பெயர் எப்பிட்றா கேட்பாங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் இந்த இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும் மீதி கிளாஸை நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பூஞ்சையில் சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு இன்னும் ஒரு கிளாஸ் வரும் பூஞ்சை அதோடு முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வைரஸ் பார்த்துட்டுனா நம்மளுக்கு தேலோஃபைட்டாக ஃபுல்லாகவே முடிஞ்சிரும் சரிங்களா ஓகே மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ